கனவுகள் பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது? தண்ணீரையும் மீன்களையும் அதிகம் கனவில் காண்கிறேன். தண்ணீரை மீனையும் நான் என்ன செய்கிறேன், கனவு கண்டா தண்ணி மீன் தான் கனவுல என்ன செய்து வருகிறது. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் அம்சம் கனவுகள் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, தலைப்பு என்ன, பெரிய தலைப்பு, சுருக்கமான பதில். கனவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற நேரத்தில் மூன்று வகை என்று சொன்னார்கள். ஒன்று, ஒரு மனுஷன் சும்மா என்ன செய்யறது, மனசில் வர யோசனையெல்லாம் நைட்டில் வரத்தான் செய்யும். தூங்கினோம்னா என்ன செய்யும், நைட்டில் அந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அது கனவாக வந்துட்டே. பகல் பிரச்சனை, நேற்று பிரச்சனை, முந்த நாள் பிரச்சனைலாம் தூங்கினா என்ன செய்யும், அது மேலோட்ட எண்ணங்களில் ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லாத்தையும் கனவு என்ன செஞ்சிடக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஹதீஸுல் மர்இ நஃப்ஸஹு, மனிதன் தன்னோடு பேசிக்கொள்வது என்ன ரசூலுல்லாஹ். இன்னொன்று என்னென்னு சொன்னால், அல்லாஹு தஆலா, அதாவது ஜுஸ்உம் மின் நுபுவா, நபித்துவத்தில் ஒரு பகுதி என்ன ரசூலுல்லாஹ். அது என்ன வாழ்க்கை, அதாவது அந்த உங்களில் யார் வந்து அஸ்த, அதாவது கனவு யாருக்கு மிகவும் உண்மையாக இருக்கும், அந்த அஸ்தகுஹும் ருயா அஸ்தகுஹும் கவுலா, அன்றாட வாழ்க்கையில் யார் கூட உண்மை பேசுகிறாரோ அவருடைய கனவு மிகவும் உண்மையாக இருக்கும்னு நாங்கள் சொல்லலாம். அறவாசி பெற்ற கனவுடைய நிலைமையை பார்த்துக்கோங்க. எப்படி அன்றாட வாழ்க்கையில் மிகவும் உண்மையாக நடக்கக்கூடியவருடைய கனவு தான், அதாவது மிகவும் உண்மையான கனவாக இருக்கும் அப்படின்ற ரசூலா சொன்னாங்க. இது ஒரு பகுதி. இன்னொன்று வந்து என்ன, சைத்தானிடமிருந்து ஏற்படுவது என்ன ரசூல் சல்லா சொன்ன. ஒரு நபித்தோல் வந்து ரசூலா கொடுத்து நல்லாவே தூதரே, கழுத்து கலண்டு போகிற மாதிரி கனவு கண்ணுன்றார். கழுத்து அப்படி கலண்டு கீழே உள்ள ஒரு வெட்ட, அதாவது என்னது, கழுத்து வந்து குத்தி அரசி அப்படி வெட்டிட்டாங்க அப்படின்னு ரசூலாம் சிரித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அப்படின்னா என்ன, இது சைத்தான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு சிந்தனை, இதை வந்து என்ன செய்ய வேண்டாம், கணக்கில் எடுக்க வேண்டாம் என்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை கொலை செய்கிற மாதிரி கனவு கண்டார். அவர் என்ன செஞ்சார், அதை குர்பானி கொடுக்க போனார். அது நபிமார்கிட்ட கனவு, நவங்க அந்த மாதிரி கனவு கண்டா அது சைத்தாண்ட கனவு, புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுத்தார், நாம அறுப்போமான்னு கேட்கக்கூடாது, அறுக்க மாட்டாது, கெட்ட கனவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வகி, அதை கொண்டு வந்து இங்கே ஒப்பிட்டுறக்கூடாது. சிலர் பயானில் நான் கேட்டிருக்கிறேன், என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்படி அறுத்தா, நாங்கள் அறுப்போமான்னு கேட்டால், நம்ம கண்டா கெட்ட கனவு, சொந்த மகனாக இருக்கிற மாதிரி கண்டா என்னது, அது கெட்ட கனவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டா அது வகை, அது வந்து இப்போ அவர் கண்டா இருந்தால் அவரை களத்து போகிற மாதிரி, அப்போ நல்ல கனவு அவரை களத்து எடுத்துக்கலாம் அவர் ஏழை. அதை ரசூலாம் சிரித்தாங்க. இதெல்லாம் என்ன, சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்க. இதான் அந்த மூன்று வகை. இந்த இதை நீங்கள் பிரிச்சுக்கொள்ளணும். அதே நேரம் விளக்கங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பயித், நாங்கள் அந்த விளக்கத்திலிருந்து என்னது தூரமானவர்கள். காரணம் நிறைய வந்து கற்பனைகள் என்ன செய்து அதில் இருக்கிறது. ஆனால் சில அனுபவபூர்வமான விளக்கங்களும் கடந்த காலத்திலேருந்து சொல்லப்படுகின்ற சில விளக்கங்களும் உண்டு. ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு, நான் தாடி வலிச்ச மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு. கனவுல தாடி இல்லை, டோட்டல் தாடியும் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த பதில் சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார், அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு வந்து இப்போ தாடிக்குன்ற அர்த்தம், ஒருத்தர் அப்படி கனவுகாரன்ற அர்த்தம் என்ன, தாடி உள்ளவர் தான் வந்து அதை கவலையாக சொல்லுவார், நான் தாடி இல்லாத மாதிரி கண்டேன், இப்பயும் தாடி இல்லாமல் தான் நிற்கிறோம்னா அந்த கனவு சொல்ல மாட்டோம். தாடி உள்ளவர் திடீர்னு தாடி இல்லாமல் கண்டால் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, அவர் மௌத்தாக போகிறார்னு அர்த்தம், அவர் மரணிக்க போகிறார்னு அர்த்தம். அதுக்கு ஒரு லைவான ஹதீஸை வச்சு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், சொர்க்கவாதிகள் வந்து தாடி இல்லாத நிலையில் சொர்க்கத்தில் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு தாடி இல்லாத நிலைமையில் காண்றேன்னா அவர் சொர்க்கத்துக்கான அந்த தயார் நிலையில் இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்படி தான் கனவுக்கு என்ன செய்வார்கள், விளக்கம் சொல்வார்கள். எனவே இந்த சப்ஜெக்டை, தண்ணீரையும் மீனையும் நான் காண்கிறேன் அப்படி என்ற செய்திக்கு நமக்கு நம்மகிட்ட எந்த விளக்கமும் இல்லை. அல்லாஹுவாலம் விளக்கம் என்று நிறைய என்ன செய்திருக்கிறார், இதை கண்டா என்ன, இதை கண்டா என்னன்னு சொல்லி ஹயாத்துல் ஹைவானில் குப்ரான் இமாம் துமேரி ஒரு புக் எழுதிக்கிறார். அந்த புக்கு முழுசாகவே மிருகங்களை பற்றி உள்ள புத்தகம். இந்த மிருகத்தை கண்டா என்ன, இந்த மிருகத்தை கண்டா என்ன, இந்த மிருகத்தை கண்டா என்னன்னு சொல்லி நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. இமாம் இப்னு சீரியன் அவர்களும் கூட என்ன செய்கிறாரு, கனவை பற்றி நிறைய செய்திகள் இப்னு சீரின்ற பேரெல்லாம் வந்திருக்குது. கனவு விஷயத்தில் பொதுவாக நம்ம கொஞ்சம் தூரமாகிக்கிற நல்லது. நமக்கு மிக தெளிவான ஒரு கனவாக இருந்தால், மிக தெளிவான நம்ம கனவு தான் கண்டோம், நல்ல கனவாக இருந்தால் மட்டும் நம்ம என்ன செய்யலாம், அதில் ஒரு விளக்கம் கேட்பது நல்லது. இதை பற்றிய விளக்கம் நமக்கு தெரியாது. அல்லாஹு அலம்.